அவை முன்னோர் அவர்கள் நல்ல கருத்துக்கள் இருந்தால் இதை நீங்கள் சொல்லலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, தாங்களே இந்த நிகழ்ச்சி குறித்து விபரமாக பேசிவிட்டீர்கள். நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை, செயலை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எதிர்கட்சிகளுக்கு உரிமை உண்டு. நாங்களும் எதிர்கட்சியில் இருந்தபொழுது அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சபையில் நின்று பேசியிருக்கிறோம். ஆனால் சபைக்கு வருவது எதற்காக கருப்பு சட்டை அணிந்தார்களோ அதற்கான காரியத்தை, விளக்கத்தை இங்கு பேசுவது கிடையாது. இங்கே பேசாமல் வெளியே போய் பத்திரிகைகளுக்கு விளம்பரம் கொடுத்து விட்டு வீட்டுக்கு போய் விடுவது, இப்படிப்பட்ட ஒரு செயலை தொடர்ந்து செய்கிறார்கள். முதல் நாள் தங்கள் வெளியேற்றிய அன்றைக்கு அடுத்து வந்த முதல்வர் அவர்கள் அவர்களை வெளியில் பேசட்டும் போகட்டும், தாங்கள் மறுபடியும் இந்த அவைக்கு வரும்படி ஒரு அழைப்பு விடுங்கள் என்று தாழ்வு உள்ளத்தோடு எதிர்கட்சியை அரவணைக்க வேண்டும் எல்லத்தோடு ஜனநாயக முறைப்படி தங்களுக்கு சொன்னார்கள். தாங்களும் அழைப்பு விட்டீர்கள். நியாயமாக பார்த்தால் முதலமைச்சரை வேண்டுகோள் ஏற்று உள்ளே வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கள்ளக்குறிச்சியை பற்றியோ குறிச்சியை பற்றி பேசுவதனால் இங்கே தைரியமாக பேசியிருக்க வேண்டும். ஏதோ இவர்கள் ஆட்சி இருக்கும்போது உத்தமனை போனவர்கள் இங்க மட்டும் அவர்கள் பேசியிருந்தால் அவர்கள் ஆட்சியை நடந்ததை முதலமைச்சர் கிழி கிழி என்று கிழி தெரிந்திருப்பார். அதற்கு பயந்து கொண்டுதான் உள்ளே வருவது, வெளியே போவது. பேசுவதுதானே நாள முதலீட்டுக் கழகத்துக்கு எப்படி தொடர்புண்டு என்று ஒரு செயல் தவிர்க்க முடியாத சில நிகழ்ச்சிகள் நாட்டில் நடப்பது உண்டு. இந்தியாவில் கலாச்சாராயம் பாடு மாநிலம் எது உண்டு? அதை நாங்கள் விரும்புகிறோமா? அதை நாங்கள் விரும்புகிறோமா? நடக்கக்கூடாது, நடந்துவிட்டது. அதுக்கு வேண்டிய பரிகாரத்தை செய்திருக்கிறார். இருந்த ஒரு குடும்பத்துக்கு உதவி இருக்கிறார், குழந்தைகள் படிப்புக்கு உதவி இருக்கிறார். இதை விட ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? ஆனால் இவற்றையெல்லாம் விளக்கமாக சொல்வார்கள். அவர்கள் ஆட்சியில் என்னென்ன நடந்தது என்பதை சொல்வார் என்று பயந்துதான் முதலமைச்சர் பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாது என்று பயந்துதான் ஒரு பாவனா காட்டுவதைப் போல உள்ளே வருவது, வெளியே போவது என்ற ஒரு மலிவான விளம்பரத்தை தேடி எதிர்கட்சிகள் அலைகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் சொல்வேன். இதே நிலை நீடிக்கக்கூடாது. அவையின் நேரம் பதிலாகிக் கொண்டிருக்கிறது. எனவே பேரவைத் தலைவர்களே, பேரவையின் அலுவல்களை நடைபெறப்படாமல் இடைமறித்தும் சட்டப்பேரவையின் விதிகளை தொடர்ந்து முறையற்று பயன்படுத்துவதாலும், பேரவை நடிகளுக்கு குந்தம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாலும், பேரவைத் தலைவர் பலமுறை எச்சரித்தும் பேரவை நடவடிக்கைகளை தடுத்துக் கொண்டிருக்கும் கோஷமிட்டிருக்கின்ற அதிமுக உறுப்பினர்களை சட்டமன்ற பேரவை விதி 121 உள்விதி 2 கீழ் கோஷமிடுகிற அதிமுக உறுப்பினர்களை பேரவை பணிகளின்றும் தற்காலிக நீக்கம் செய்ய வேண்டும் என்னும் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அவை முன்னால் அவருடைய தீர்மானத்துக்கு முன்னால் ஒரு வார்த்தையில் ஒன்றை சொல்லி விரும்புகின்றேன். மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள் இந்த அவையில் இந்த டிஸ்கஷன் வந்தனாக்கி அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. முன்னாள் அமைச்சர் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், இது இன்று நேற்று நடத்தல, நான் அமைச்சராக இருக்கும்போது அங்கே மலைக்கு போயிருக்கேன், அங்கே முழுதும் இந்த தொழில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையிலேயே அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இதை நியாயப்படுத்துவதற்காக நான் இங்கே கூறவில்லை. இது நடக்கக்கூடாது. முதல்வர் கடுமையான நடவடிக்கை கனத்த இதயத்தோடு எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இதையும் நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுடைய கவனத்திற்கு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சரே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு பதிலாக நான் தருகின்றேன். அதை முன்னவர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்பவரே அதிகம். தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.